எக்ஸலண்ட். ஸோ இதுக்கு முன்னால் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வெல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஜம்போட்டான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸு, பேஜ் ஹெட்டர் அப்படிங்கிறது ஒரு பேராகிராஃபுக்கு ஒரு சின்ன ஹெட்டிங். ஜம்போட்ரான் மாதிரியும் இருக்கணும், அதே மாதிரி பேஜ் ஹெட்டிங் மாதிரியும் வரணுங்கிறதுக்காக அடுத்ததாக என்ன பார்த்தோம் அப்படின்னா வெல் அப்படிங்கிறத பார்த்தோம். கிரே கலர் பாக்ஸ் பேக்ரவுண்ட் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி கலர்டு பாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேக்ரவுண்டு கலரை நம்ம டிசைட் பண்ணுறோம். என்ன இப்போ ஏற்கனவே வெல் அப்படிங்கிறது கிரே கலர், அந்த மாதிரி இல்லாமல் சக்ஸஸ் அப்படின்னா க்ரீன் கலராகவும், இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ப்ளூ கலராகவும், அலர்ட் வார்னிங் அப்படின்னா ஆரஞ்சு கலராகவும், தென் டேஞ்சர் அப்படின்னா ரெட் கலர் பேக்ரவுண்டும் இருக்கிற மாதிரியான பாக்ஸஸ்லாம் என்னென்னா அலர்ட். ஸோ இது நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்ம நிறைய வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ஃபார்மில் வந்து நம்மளுடைய நேமு அட்ரஸ் ஏதாவது அடித்து ஓகேன்னு கிளிக் பண்ணவுடனே அந்த ஆக்ஷன் என்ன ஆச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆச்சா, என்ன பண்ணணுங்க அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுவோன்னா நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ணோன்னா ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரும், அதை தான் நம்ம அலர்ட்டுன்னு சொல்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்டா இல்லை யூ நீட் டு என்டர் அடிஷ்னல் டீட்டெயில் அப்படின்னு போடுறோமா, அது ஒரு வார்னிங். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அலர்ட் மெசேஜ் பாக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல பாருங்கள், இப்போ பாக்ஸஸ் அலர்ட் பாக்ஸுக்குள்ள அலர்ட் அப்படிங்கிறது இது தான். பாருங்கள், சக்ஸஸ் அப்படின்னா க்ரீன், இன்ஃபோ அப்படின்னா ப்ளூ, வார்னிங் அப்படின்னா ஆரஞ்சு, தென் டேஞ்சர் அப்படின்னா ரெட் பேக்ரவுண்டு. ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸஸ் தேவைப்படுது அப்படிங்கும் போது என்ன பண்ணலான்னா இந்த அலர்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக புரியும், ரொம்ப சிம்பிள். ஸோ அலர்ட் அலர்ட் சக்ஸஸ் அப்படிங்கிற இந்த காம்பினேஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு க்ரீன் கலர் பேக்ரவுண்டு வருது. அதே மாதிரி இந்த அலர்ட் அலர்ட் இன்ஃபோ அப்படிங்கிற காம்பினேஷனை யூஸ் பண்ணோம்னா ப்ளூ பேக்ரவுண்டு வருது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது மட்டும் போல்டாக டிஸ்பிளே ஆகுது. இந்த போல்டாக டிஸ்பிளே ஆகிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங் போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி, நம்ம எந்த என்னென்ன ஒரு இமேஜ் கூட மெசேஜ் வர மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளார என்ன மாதிரியான கண்டென்ட்டை வேணாலும் நம்ம கொண்டு வரலாம், அது நம்மளுடைய இஷ்டம்தான், சரிங்களா? அது நம்ம எவ்வளோ க்ரியேட்டிவாக நம்ம யோசிக்கிறோமோ அந்தளவுக்கு கொண்டு வரலாம். பட் கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான இந்த நேமை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு இது எவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க பூட்ஸ்ட்ராப்பில் அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும். ஏன்னா இந்த மாதிரி பாக்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பெரிய கிளாஸ் ஃபைல்லாம் க்ரியேட் பண்ணி ஏதோ வேலை பண்ணுவோம், அதை ஜஸ்ட்டு ஒரே ஒரு டிவ்வை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்கணுமோ அதில் தான் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை நம்ம காட்டணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அலர்ட்ஸ் பார்த்தோம். அலர்ட் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் தான், வெல் மாதிரி ஒரு பாக்ஸ் தான். வெல் அப்படின்னா கிரே கலர், அப்படி இல்லாமல் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கலர் கொண்டு வர்றது தான் இந்த அலர்ட்னுடைய விஷயமே. ஒரு ப்ராசஸ் சக்ஸஸ் ஆனிச்சுன்னா அலர்ட் சக்ஸஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு மெசேஜ் வந்து காட்டணும் அப்படின்னா இன்ஃபோ யூஸ் பண்ணலாம். ஒரு வார்னிங் மெசேஜ் காட்டலாம் அப்படின்னா அலர்ட் வார்னிங், இல்லை இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆக்ஷன், இது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா அப்படின்னு ஏதாவது ஆன்சர் கேட்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அலர்ட் டேஞ்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி. எக்ஸலண்ட். ஸோ இந்த சேனலுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பாக எழுதுங்க. தேங்க்யூ.